ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஷாப் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் பாரத் ஷாப்பிங் மால் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்ன் பேபி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மாமன் பேபி அப்படின்னு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே போயிருப்பீங்க, உள்ளுக்குள்ளே நம்ம போய் பார்க்கணுன்னு தோணுனதே இருந்திருக்காது. பட் ஆனால் இன்றைக்கி நான் உங்களை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப்பில் வந்துட்டு பார்ன் பேபியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கும் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கும் வந்துட்டு என்னென்ன பொருள் நமக்கு தேவையோ எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ பிறந்த குழந்தைகள்லேருந்து 5 வயசு வரை உள்ள குழந்தைகளுக்கு தாராளமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஷாப்போட ஓவர் வியூ இது தான். ஸோ ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஷாப் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு ஷாப்புமே உள்ளுக்குள்ளே போனோன்னு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். ஆனால் இங்கே நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நான் அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு பொருளையுமே வந்துட்டு அவ்வளோ ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் மேலே இப்போ பார்க்குறது எல்லாமே குழந்தைங்களில் எந்திரிச்சு நடவண்டி பழகிறதுலேருந்து பைக் வரைக்கும் வரிசையாக எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான டயப்பர்ஸ், அப்புறம் வந்துட்டு வெட் வைப்ஸ், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குது. இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்டட் மட்டும்தான். இங்கே எந்த விதமான அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸுமே நான் பார்க்கவே இல்லை. எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்பவே பிராண்டடாக தான் இருக்குது. நீங்களும் உள்ளுக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. பார்க்குற ஒவ்வொன்றையுமே நீங்கள் பிராண்டடான அந்த நேம் மட்டும்தான் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் காட்டிகிட்டு இருக்க ஒவ்வொன்றையும் நீங்கள் பிராண்டட் மட்டும்தான் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ உங்கள் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, 3 வயசு ஆகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸ், கலர் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், கலர் பென்சில்ஸ், ஸ்கெச்சஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ பிறந்த குழந்தைங்களுக்குலாம் நமக்கு பாட்டிலில் நிப்பிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான பிராண்டட் ஃப்ளிப்ஸ் ஏவெண்ட் அப்படின்னு ஒரு பிராண்டு. ஸோ அந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் நார்மலாக கிடைக்கக்கூடிய வாயில் வைக்கக்கூடிய நிப்பிளெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டாம். நல்ல பிராண்டடான ஒரு ஐட்டம், ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ், ரொம்ப விலை கம்மியான ப்ரைஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் கிளம்பி பாரத் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாலில் இருக்கக்கூடிய பார்ன் பேபிக்கு வாங்க, எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஹகீஸ், பேம்பர்ஸ், அதோடு நிற்கலைங்க சிக்கோ பிராண்டாக. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவ் பாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்துட்டு கிளாத் டயப்பர். இந்த டயப்பர் வந்துட்டு ஒரு டைமோ 2 தடவையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய துணியில் செய்யப்பட்ட டயப்பர்ஸ். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு மறுபடியும் துவைச்சிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி ஹக்கீஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு போகிறீங்களோ அதே போல் தான் நீங்கள் போட போகிறீங்க இதுவும். பட் ஆனால் இது வந்துட்டு ரீயூசபிள். அது மட்டும் இல்லை, நமக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அது. பட் ஆனால் நமக்கு இங்கே அது கிடைக்குதுன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. ஸோ ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்குது. நம்ம வெளியிலையோ இல்லை நம்ம ஆன்லைனில் வந்துட்டு என்ன ரேட்டில் இருக்குமோ எப்படி வருமோ அப்படின்னு நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை. டேரெக்டாக நம்ம போய் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம டேரெக்டாக வாங்கிடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் நமக்கு உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராண்டில் வந்துட்டு உங்களுக்கு சிப்பர்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சில்வரில் இருக்கனால உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனு. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளோட குழந்தைங்களோட பாட்டிலில் ஒரு இட்லி பானையிலையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தான் வந்துட்டு கொதிக்க விடுவோம். பட் அதுக்குன்னே தனியாக சிக்கோ அப்படின்ற ஒரு ப்ராண்டில் ஸ்டெர்லைசர் வந்திருக்கு. ரொம்ப அருமையான ஒரு படைப்பு இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் படைப்பு வந்துட்டு நமக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்ன் பேபியில் மட்டும்தான். ஸோ உள்ளே வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான டென்ட் ஹவுஸ். 2 வயசு ஆகிடுச்சவங்க குழந்தைங்களுக்கு டேரெக்டாக இங்கே கடைக்குள்ளே வந்து டென்ட் ஹவுஸ் வாங்கிட்டு போய் வீட்டில் ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே உட்காந்து விளையாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு துணி கேரி பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லேருந்து, குழந்தைங்களுக்கான நெகவெட்டிலேருந்து, அண்ட் குழந்தைங்களுக்கான ப்ரஷ்,
இந்த மாதிரி தள்ளுவாடுற சீப்பிலேருந்து குழந்தைகளுக்குன்னு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. எத்தனை கடைகளில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்னஸான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும், இந்த அளவுக்கு கேர் எடுத்து நம்ம குழந்தைகளுக்காக அவங்க செய்வாங்க அப்படின்றது ரொம்பவே வந்துட்டு சந்தேகம்தான். பட் இந்த கடையில் நீங்கள் எந்த வித சந்தேகமும் இல்லாமல் உள்ளே வரலாம். எல்லாமே அவ்வளோ வந்துட்டு குஷனெட்டிக்காக இருக்குது, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு இருக்கிறது ஹை சேரு, குழந்தைங்களுக்கான பாத்தரை, அப்புறம் கேரிகாட், இதெல்லாம் தான். இதெல்லாம் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக வெளியில் வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரைஸ் சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த ஷாப்பில் ரீசனபிளான ப்ரைஸில் உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது. சின்ன கடையில் எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், குழந்தைங்களுக்கான மசாஜர் பால். ஸோ ஒரு வயசு குழந்தைங்க கையில் கொடுத்தா அழகாக அதை மசாஜ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ குழந்தைங்களோட ரத்த ஓட்டத்துக்கெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லது இதெல்லாம். அடுத்து குழந்தைங்களுக்கான ரேஸ் கார். ஸோ 4-5 வயசு வரையும் குழந்தைங்களுக்கு தாராளமாக நம்ம விளையாட்டு பொருட்கள் கூட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான ரெஸ்ட் ரூம் ஃபீலுக்காக வந்துட்டு தனியாக வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷாலிட்டிக்காக இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ பார்க்குற ஒவ்வொன்றுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ வெளியில் கிடைக்கிற அதே பொருள் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கான காட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பைன்வுட்டில் செஞ்சுருக்காங்க. இதை காட்டிலும் இன்னும் நிறைய காட்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக நான் காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான சேர்ஸ் பாருங்கள், குழந்தைங்களுக்கு கேரி பண்ணக்கூடிய கேரி கார்ட்ஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டஃப்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோ சூப்பரான ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர வெயிட்டு. ஸோ குழந்தைங்கள நம்ம கேரி பண்ணும்போது குழந்தைங்களை பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் நம்ம கேரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சேர் தான் இரு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு 1 வயசுலேருந்து ஓட்டக்கூடிய குழந்தைங்களுக்கு கார் வந்துட்டு வச்சுருக்காங்க. 8 வயசு வரையும் ஓட்டலாம் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கெல்லாம் கார்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்கங்க. ஸோ அழகாக நமக்கு ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய எல்லாமே இங்கே கிடைக்குதுன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது நம்ம தாய்மார்களுக்காக தனியாக ஒரு இடமே ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குற இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக, ரேஷஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, அப்புறம் மென்ஸ்ட்ரல் கப்பில் இருந்து பிரெஸ்ட் பம்ப் வரையும் இங்கே எல்லாமே பிராண்டடாக நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம ஆன்லைனில் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்காதா அப்படின்னு, பட் இங்கே எல்லாமே பிராண்டடாகவே வந்துட்டு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு, அதாவது தாய்மார்களுக்கும் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்கள் தான். ஸோ தாய்மார்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாப்கின்ஸ்லேருந்து நைட்டீஸ்லேருந்து அவங்களுக்கு நைட் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே பிராண்டடாகவே கிடைக்குதுங்க. ஸோ அப்படி ஒரு கடை நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்கே இருக்குன்னு தெரியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் ஆப்போசிட் டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பாரத் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய நம்ம பார்ன் பேபியை விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் நம்ம போய் பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இது தான் நம்ம ஷாப்போட லோகோ. ஸோ இந்த லோகோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு லோகோன்னு தான் சொல்லணும். ஸோ ரிசப்ஷனை சுற்றி வந்துட்டு சூப்பரான டால்ஸாக, அதாவது பார்த்திங்கன்னா சாஃப்ட் டாய்ஸ் வச்சு ரொம்ப அசத்தியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான உண்டியல், அப்புறம் குட்டி குட்டி டாய்ஸ்லேருந்து பெரிய பெரிய டாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது இந்த கடையில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான துணியெல்லாம் வந்துட்டு போடுவோம் அப்படின்றதுக்கு அவங்களே ஸ்பெஷல் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வெறும் பெட்ஸ் மட்டும், குழந்தைங்களுக்கான பெட்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான கேப்ஸ், அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கையில் போடுறதுக்கு, காலில் போகிறதுக்கான க்ளவுஸ், அந்த மாதிரியாக தனியாக ஸ்பெஷாலிட்டிக்காக இருக்குது. ரொம்ப பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. குழந்தைங்களானாலே ஸ்பெஷல் தான், ஆனால் அந்த அவங்களுக்கு போடக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதை விட ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம பிறந்த குழந்தைக்கு துணியை போட்டு கயிறு கட்டி விட்டு தானே பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே பாருங்கள்
பிறந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப ஷாக்காகிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குங்க. நான் ரொம்ப ஷாக்காகி போனேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான ராம்பர் ஷூட் பாருங்கள் குழந்தைங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு எந்த மாதிரி கிடைக்கும், ஒரு காட்டனில் கயிறு கட்டுற மாதிரியான துணி நம்ம போட்டு அழகு பார்த்துருப்போம் நம்ம குழந்தைங்களுக்கு. ஆனால் இப்போ பிறந்த உங்களோட பச்சை குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ராம்பர் ஷூட்லேருந்து நீங்கள் எல்லாமே போட்டு அசத்தலாங்க. ஸோ அந்தளவு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி வைங்க, பார்ன் பேபி இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வைங்க. ஸோ நீங்கள் பிறந்த உடனே பார்ன் பேபிக்கு வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொல்லிடுங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க பிறந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட சந்தோஷம் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற பொருட்களில். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் பார்த்திங்கன்னா பிராண்டடாக ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னும் போது அது ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது அப்படின்னும்போது சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப தனித்துவம் தாங்க. ஸோ பாருங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்கர்ட்டை பாருங்க, பிறந்த குழந்தைக்கு போடக்கூடிய ஸ்கர்ட்ஸ் பாருங்க, ரேட்ஸ் ரொம்பலாம் அதிகமாக இல்லைங்க. இங்கே பாருங்க குழந்தைக்கு டிஃப்ரெண்டான ஒரு ட்ரெஸ் மாடல்ஸ் பாருங்க, இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ பொம்பளை குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அழகழகாக விற்கும் அப்படின்னு நினைச்சோம், ஆனால் பொம்பளை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு காட்டியிருக்கிறாங்க. ஸோ பசங்களுக்கு கூட இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ குழந்தைங்களுக்காக ட்ரெஸ்ஸை தேடி நீங்கள் பெரிய பெரிய கடைங்களுக்கு போக தேவையில்லை, ஒரே கடைக்கு வந்தால் குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்துட்டு குழந்தைங்களுக்கு நார்மலாக கட்டக்கூடிய அந்த கயிறு வச்ச துணியெல்லாம் இருக்காதான்னு கேட்டால் அதுவும் இருக்கு நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த டவல் போடுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த யூரின் மேட்டு, ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சூப்பராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 வயசு குழந்தைங்கள்லேருந்து 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் கூட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாத்லாம் அவ்வளோ வந்துட்டு சூப்பரான கிளாத்து பார்த்தீங்கன்னா பிராண்டட், இந்த ஆப்பிள் பேபி அந்த மாதிரியான பிராண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்ட்டு கிளாத்தெல்லாம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது, என்னால் அவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு அதெல்லாம் தொட்டு பார்க்கும்போது. பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பாருங்கள் பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உள்ளன் கிளாத்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வித் பேண்ட்ஸோடு கிடைக்கும் போது ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ஒரே ஒரு டைம் எனக்காக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் பொம்பளை குழந்தைங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு யோசித்து செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நமக்காக செய்கிற ஒரு கடை வந்துட்டு நம்ம போய் விசிட் பண்ணி பார்த்தா தான் நமக்காக இன்னும் வந்துட்டு அவங்க நிறைய வந்துட்டு இறக்குமதி பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகழகாக இருக்குது. ஸோ பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆசையாகவும் இருக்குல்ல. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இங்கே அவைல் ஆகிருக்கு அப்படின்னு. இங்கே நானே நிறைய பொருட்களை நிறைய திங்ஸை வந்துட்டு அதாவது ட்ரெஸ் ஆகட்டும் அண்ட் இதர பொருட்கள் ஆகட்டும் நிறைய வந்துட்டு நானே புதுவிதமாக தான் பார்த்துருக்கேங்க. ஸோ நானே வந்துட்டு திகிச்சு போய் தான் நின்னேன். பாருங்கள் குழந்தைங்களுக்கு பாருங்கள் உள்ளே வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வெளியில் கோர்ட்டோடு கிடைக்கும் போது அந்த 1 வயசு குழந்தை எவ்வளோ ஆசையாக போட்டு பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி கேப்ஸ்லாம் கூட விற்கிது நம்ம குழந்தைங்களுக்காக, 5 வயசுலேருந்து தாராளமாக குழந்தைங்க இந்த மாதிரி கேப்ஸ்லாம் போடலாம். அண்ட் பொம்பளை குழந்தைங்களுக்கு நார்மலாக போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அண்ட் வெளியில் போடக்கூடிய வேர்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே ஸ்பெஷலிட்டிக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு நமக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா கடைங்களையும் வெளியில் கிடைக்கிறத நமக்காக வாங்கி விற்பாங்க, பட் ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஷாப்பில் உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்காக அதாவது நம்மளோட குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் ஃபீல் ஆகணுன்றதுக்காக யோசி யோசிச்சு ஒவ்வொன்றும் செஞ்சுருக்காங்க. நான் ரொம்ப அட்மையரான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காட்டு தான். இந்த காட்டோட அழகை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியுது, இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பைன் வுட்டில் செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு இதோடய ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா உண்மையிலே அசந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டபுள் காட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வெளியில் ஒரு காட் இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒன்று தனியாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு கிராடில் நம்ம குழந்தைங்கள நம்ம பக்கத்தில் படுக்க வச்சுக்கும் போது பெட்டில் கூட போட்டுக்கலாம், இல்லை பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். அண்ட் இந்த காட் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு 1 வயசு ஆகிட்டாங்க, 1-7 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தைங்கள தாராளமாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கால் நீட்டி படுக்க வச்சுக்கலாம்.
அண்ட் வந்துட்டு இந்த ஓரத்தில் இந்த மாதிரியான கம்பி கொடுத்துருக்கறனால குழந்தைங்க வந்துட்டு ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்தாலும் கீழே விழுகாமல் தப்பிப்பாங்க. அண்ட் இந்த கிராடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்ட்னு நான் சொன்னால் புரியாது, கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணால் தான் புரியும். ஸோ கண்டிப்பாக இந்த காட் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரோட வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டோட ப்ரைஸ் வந்துட்டு அவ்வளோ 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 ரீசனபிளான ப்ரைஸு, ஜஸ்ட்டு 12,000 தான் இதோடது. பட் ஆனால் இது அவ்வளோ வெயிட்டுங்க, ஏன்னா பைனூட்டில் செஞ்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கீழே வந்துட்டு சக்கரம் இருக்கிறனால நம்ம அழகாக மூவபிள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு காட்டாக தாங்க இருக்கும், உங்கள் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு காட்டை. குழந்தைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொம்பளை குழந்தைங்களுக்கு வந்துட்டு பனியன் கிளாத்லேருந்து காட்டன் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து அப்புறம் வெளியில் போட்டு போகிற வேர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் அட்ராக்டிவான டிசைன்ஸ்லலாம் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ட்ரிபிள் லேயராக இருக்குது, உள்ளே வந்துட்டு குத்தும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். உள்ளுக்குள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, குழந்தைங்களுக்குன்னு யோசிச்சு செஞ்சிருக்காங்க. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்காக யோசிச்சு செஞ்சுருக்காங்க. பாருங்கள் பனியன் க்ளாத்லாம் இவ்வளோ சூப்பரான டிசைன்ஸில் வந்துட்டு நமக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ நான் இந்த ஷாப்புக்குள்ளே வரும்போது இவ்வளோ ஸ்டஃப்ஸ் இருக்குமான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நான் நினச்சி பார்க்குறதுக்கு ஒரு படி மேலே, ரெண்டு படி மேலேன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ ஸ்டஃப்ஸ் இருக்குது, எல்லாமே பிராண்டடாக இருக்குது. ஸோ நமக்கு இதை தாண்டி நமக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. ஸோ கண்டிப்பாக எனக்காக ஒரு முறை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க ஆப்போசிட்டில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த பேபி செட் அப்படின்னு கிடைக்க சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் நிறைய ஸ்டஃப்ஸ் வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பாருங்கள் இதில் எல்லாமே இருக்குது, குழந்தைங்களுக்கான எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறத விட அவங்களே வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஃபீடிங் பில்லு வந்து நார்மலாக எப்படி வந்து, அதாவது ஃபீடிங் பண்ணுறப்ப ஃபஸ்ட் எடுத்தோன்னா பெயின் வரும், முதுகில் பெயின் வரும், அந்த மாதிரி பெயின் இல்லாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி பில்லோஸ் கொடுக்குறது. பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வரும், சிங்கிள் லேயர் கிடையாது. வெளியில் எல்லா இடத்துலையுமே சிங்கிள் லேயர் கொடுப்பாங்க, டபுள் லேயர் காட்டன் இது. உள்ளார ஒரு லெவல் இருக்கும், வெளியில் ஒரு லெவல் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அதே மாதிரி ஃபீடிங் ஏப்ரான் இருக்கு, மதர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் இதான வெரைட்டிஸ் இது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஏப்ரான்ஸ், மதர் யூஸ் பண்ணுற ஃபீடிங் ஏப்ரான்ஸ். இப்போ வெளியில் ட்ராவல் பண்ணுறாங்க ஃபீட் பண்ணணும் அப்படின்றப்ப காம்ப்ளிகேஷன் இல்லாமல் அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஏப்ரான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது மதர்ஸ்க்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா குஷனோடய நம்ம கொடுத்துருக்கோம், ஏன்னா பேபிஸ்க்கு வந்து பெயினே இல்லாமல் இருக்கணுன்றக்காக. இதெல்லாம் வந்து கம்பெனி வெளியில் கிடைக்காதுங்க, இது நம்மளாம் வந்து கேட்டு நம்ம வாங்குறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு இது வருங்க உங்களுக்கு, ரெண்டு கம்பி வருங்க உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பேபிக்கு, பேபி ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது இந்த மாதிரி வித் ஹெட் ரெஸ்டிங் பில்லோஸோட கொடுக்குறோம் நம்ம. இது ஃபுல்லி வாஷபிள் டைப், இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க, சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது. இதோட ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 1550 தான் மேம் உங்களுக்கு. இன்னொரு ஒரு மாடல் வந்து நம்ம கொடுக்குறோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேபிக்கு வந்து பெட் வித் நெட் போட்டுட்டு அதுக்கு மேலே பிளாங்கெட் விரிப்பாங்க சாஃப்ட்னஸ்க்கு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா மாடல் பண்ணி பிளாங்கெட்லேயே நம்ம வந்து பெட் வித் நெட் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்லேயே பெட் வித் நெட் மெட்டீரியல். இதெல்லாம் நம்ம பிளாங்கெட், நம்ம வீட்ல இருக்க பிளாங்கெட் மாதிரி பிளாங்கெட் வாங்கி இதல விரிப்பீங்க நீங்க, விரிச்சு பாப்பாக்கு வந்து சாஃப்ட்னஸ்க்காக கொடுப்பீங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பெட் வித் நெட்லயே வந்து அதுலயே வந்து ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதோட ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1150 தான் வரும், 1150 900ல இருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங். இந்த மாதிரியும் இருக்கு. இன்னொரு ஒரு டைப் வந்து ஜக்கோடுன்னு ஒரு மாடல் இருக்குங்க, இந்த மாடலும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா நாங்களாம் யோசிச்சு பண்றது. ஜக்கோடுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளெயின் காட்டன் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து காட்டன் உள்ளார வச்சு ஸ்கொயர் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ்க்கு. பாப்பா வந்து வேர்க்காமல் இருக்கணுன்றக்காரு. நார்மல் இதில் வந்து என்ன வரும்னா வெறும் இந்த துணி மட்டும்தான் கொடுப்பாங்க. இது போக போக என்ன ஆகும்னா பாப்பாவோட ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரி இது கொடுக்கும், இரிட்டேட்டிங். அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு.
இதெல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மேம். இது வந்து வெளியில எந்த பிராண்ட்லயும் வராதுங்க. நாங்களா இது யோசிச்சு இல்ல, நான் இங்க வந்தோடனே நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வெளியில நான் இங்கேயும் பார்க்காம புதுசா பாக்குற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இது நம்ம அந்த இது கூட வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல கூட பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த இந்த அளவுக்கு ரேட் கம்மியா இல்ல ஆன்லைன்ல. இங்க எங்கயுமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ரேட் நம்ம கொடுத்துட்டோம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய இடம் தான் நம்ம. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ஜூலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் காட்டு தான். நம்ம குழந்தைங்க தூங்கக்கூடிய ஒரு காட்டு. ஸோ இது ஒரு ஹேண்டிலோடு இருக்குது, ப்ளஸ் நெட்டடோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்பு கோம்பெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஸ்பெஷலாக வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பேபி கேரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு ஆன்லைனில் தான் கிடைக்கும், பட் இங்கே பிராண்டடாகவே நமக்கு கிடைக்குது. சி ஆப்பிள் பேபியில் நமக்கு பேபி கேரியர். இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எங்கேயும் அழிய தேவையில்லை, டேரெக்டாக இங்கே வந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கார்ஸ். ஸோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொன்னேன்ல, குழந்தைங்களுக்கு வந்துட்டு 8 வயசு வரையும் ஓட்டக்கூடிய கார்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ 1 வயசில் நீங்கள் இது வீட்டில் வாங்கி போட்டிங்கன்னா 8 வயசு வரையும் உங்கள் குழந்தைங்க வந்துட்டு தாராளமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கார்ஸ் தான் இது. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா சேல்க்காக வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த காரு. பட் ஆனால் நீங்கள் எத்தனை கார் கேட்டாலும் அவங்க வந்துட்டு நீங்கள் கேட்ட உடனே அவங்க இறக்கி கொடுப்பாங்க. ஸோ அந்தளவு வந்துட்டு அவங்கக்கிட்ட நிறைய ஸ்டப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கிரைண்டிங் பாக்ஸு. இப்போ வெளியில் குழந்தைங்களுக்கு செர்லாக்கில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டீல் பாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள், ஏன்னா அதில் உப்பு படிஞ்சு போயிடும். அண்ட் வந்துட்டு பிளாஸ்டிக்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிராண்டட் ஐட்டம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சேஃபாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிறந்த குழந்தைங்கலேருந்து 5 வயசு வரையும் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, வெளியில் கிடைக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு அதை விட டபுள் மடங்கு சாஃப்ட்னஸாக இருக்குது நமக்கு. அடுத்தது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு தான். இந்த பேமெண்ட் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபோன்பே, வாட்ஸ்அப்பா, கூகுள் பே, இந்த மாதிரி நிறைய ஸ்கேனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இது தான் வந்துட்டு ஓவரால் நம்ம பார்ன் பேபியோட ஷாப் ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த வீடியோஸ் உதவும். ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.